ஆடிட்டு இருக்கேன். நிறைய கனவுகள் இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், அது கேட்காது. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஏம்மா, அந்த சாமி அடிக்க காசு பணம் இல்லைங்கிறதுக்காக கூப்பிடாம எல்லாம் இல்லம்மா, சும்மா போராடத்துல எல்லாம் குண்டக மண்டக பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏப்பா, அவன் பேசுறான்னு கூப்பிடாம விட்டுடுவியா? அக்கறையில நாலு வார்த்தை சொல்லத்தான் செய்வான். அது உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு வேலையை பாரு. அதுக்காக உறவையே விலக்கி வைக்க முடியுமா? ஏம்மா, நீ என்ன உறவு உறவுன்னு சொல்லிட்டு இருக்க? அந்த ஆளு அக்கா பசங்க கூட யோசிக்காம ஊரெல்லாம் நம்மளை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். பொறாம பிடிச்ச ஆளுமா அந்த ஆளு? எனக்கும் அவ பேச்சுல சிலது பிடிக்காதுதான். அதுக்காக கூப்பிடாம இருக்க முடியுமா? தாய் மாமா வந்து நிக்காம எந்த சபையும் நிறையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அவர் என்ன முறை செஞ்சு கிழிச்சாரு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? சரி விடுப்ப, முறை செய்யறேன் சொல்லிட்டு ரெண்டு வாழைத்தர தூக்கிட்டு வந்து செய்யறா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு முறை செய்யணும்னு சொன்னா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கோடி சொன்னும் வந்து கியூல நிக்கிறாங்க. இந்த ஆளை பத்தி வாய மூடுறா. முறை செய்யறவன் இல்ல தாய் மாமா ஆயிட முடியுமா? இருக்கிறது ஒத்த மாமா. என் கல்யாணத்துல இருந்து பெரியவன் பிறந்து, நீ பிறந்து, கதிர் பிறந்து, சக்தி பிறந்து, கடைசியா நம்ம ஆதரை பிறந்து சடங்கானது வரைக்கும் விட்டு கொடுக்காம அவன் சீர் பண்ணிட்டு வந்திருக்கான். ஏப்பா, இதுங்கெல்லாம் சின்ன பசங்க, விவரம் இல்லாம பேசுவாங்க. நீயும் அதுங்க சொல்றது சரிங்கிற மாதிரி நிக்கிறியே, இது நியாயமாப்பா? நீ பிறந்தப்போ உங்க அப்பன் கூட பத்து நாள் கழிச்சு வந்துதான் உன்னை பார்த்தாரு. அவன் தான் உன்னை தூக்கி வச்சு எனக்கு மருமகன் பிறந்திருக்கான், மருமகன் பிறந்திருக்கான்னு கொண்டாடினா என் தம்பி. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம மேல அவனுக்கு தனி பிரியம் உண்டு. பட்டு பட்டுன்னு பேசுவானே தவிர மனசளவுல நல்லவப்பா. இத பாருப்பா பெரியவனே, உனக்கு நாலு பெரிய மனுஷங்களோட சகவாசம் வந்திருக்கலாம். இருந்தாலும் தாய் மாமரை கூப்பிடாம கல்யாணம் பண்றது சரிதானா? நீயே சொல்லு. எனக்குன்னு வேற யாரு இருக்காங்க? ஒரே ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு போது அழுது இருக்க. அத்தை அழாதீங்க, அழாதமோ? கண்ணை தொடமா, எல்லாம் உன் மனசுபடி நடக்குமா. இப்ப போய் மரியாதை கூப்பிடணும், அவ்வளவுதானே? விடு, கூப்பிடுவோம். சரி சரி, வேலையை பாப்போம். வாங்க, எப்ப கொடுப்பா வேலையை? கொடு பாப்பா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை பிடிக்கவி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. வாங்க சாப்பிடலாம். இருங்க இருங்க இருங்க,
இதான் ஃபங்க்ஷனா? ஆமா, இதான் முகூர்த்த கால் நட்டுறது. மா, வீட்டு வாசல கம்ப நட்டு வச்சுட்டு இதான் ஃபங்க்ஷன்ன்றீங்க? ஒரு வாரமா இத பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா? ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த குளிய தோண்டினவர் கிட்ட சொன்னா அவரே நட்டு வச்சிட்டு போயிருப்பாரு. ஏமா, நான் இது வேற ஒரு ஈவென்ட் நம்பி கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டு வந்துட்டேனே. அப்படி எல்லாம் சாதாரணமா சொல்ல கூடாது செல்வி. செல்வி இல்ல ஆதிரோ. அது என்ன ராவோ? இது ஒரு முக்கியமான சாங்கியம். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன முக்கியமான சாங்கியம்? ஆக்சுவலி எதுக்கு இந்த கம்பு? வாட் இஸ் தி பர்பஸ்? அது நடைமுறையா பண்றது. உனக்கு தெரியாதா? என்னடி சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க? பெரியவங்க ஏதோ காரணமா தான் சொல்லிருப்பாங்க, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது, ஆளை விடு. ஹலோ, தேவையில்லாம ஓவரா பேசுவீங்க. இப்ப என்ன அமைதியா இருக்கீங்க? எனக்கும் இத பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது. படிச்சிருக்கேன்னு அடிக்கடி பேசுவீங்களே, இது தெரியலையா? ஆதிரா, இந்த பந்தக்கால் நடுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. முதல்ல ஒரு வீட்டுல நல்லது நடந்தாலும் கூட்டம் கூடும், கெட்டது நடந்தாலும் கூட்டம் கூடும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு எது நடக்குதுன்னு சட்டுன்னு புரியாது. இந்த வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னு பார்த்த உடனே புரியறதுக்கு தான் இந்த பந்தக்கால நட்டு வாழை மரத்தை கட்டுறோம். அது மட்டும் இல்ல, இந்த கம்புல நவதானியத்தை கட்டி கூட மாவிலையும் கட்டி இதெல்லாம் ஏன் கட்டுறோம் தெரியுமா? இந்த விசேஷம் முடியற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த கெட்ட விஷயமும் கண் திருஷ்டியும் எதுவும் அண்டக்கூடாதுங்கிறதுக்கு தான். கல்யாணம் நடக்கிற ஒரு பொண்ணும் பையனும் வாழையடி வாழையா சந்தோஷமா இருக்கணுங்கிற அடையாளத்துக்கு தான் வாழை மரத்தை கட்டுறோம். நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல அந்த நெகட்டிவ் வைப்ஸ்ன்னு, அந்த மாதிரி மனசுக்குள்ள கெட்ட எண்ணம், திருஷ்டி, கவலை இதோட இந்த வீட்டுக்குள்ள நுழையிறவங்க எல்லாம் இதை தாண்டி வரும்போது அந்த எனர்ஜி வந்து அப்படியே பாசிட்டிவா மாறிடும். அதுக்காக தான் எந்த விசேஷத்துக்கு முன்னாடியும் பந்தக்கால் நடுறத ஒரு சாங்கியமா செய்யறோம். இதே குணசேகர் என்ன பொண்டாட்டினா, சும்மாவா என்ன விவரமா பேசுது பாத்தியா? அழகு அறிவு நிறைஞ்ச மகராசினி. சரிக்கா சரிக்கா, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வாங்க போங்க.